ஹப்னா தமிழ் டிவியின் இலங்கை செய்திகள் இன்று 14ஆம் திகதி 6ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. வைரஸை முழுமையாக வெற்றி கொண்ட நாடாக மாறும் இலங்கை. இலங்கை முழுமையாக வைரஸ் பரவல் தடுக்கப்பட்டுள்ளதாக கடற்படை தளபதி சில்வா தெரிவித்துள்ளார். தற்போது இலங்கையின் கடற்படை மட்டத்தில் பரவி வந்த வைரஸ் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதிலிருந்தும் இன்றும் 2 கடற்படை வீரர்களுக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 79 லட்சம் ரூபாய் கொள்ளையை முறியடித்த கான்ஸ்டபிள் மரணம். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட கொள்ளை முயற்சியை முறியடிப்பதில் பங்காற்றிய போலீஸ் கான்ஸ்டபிள் உயிரிழந்திருக்கின்றார். வழக்கம்போல் உண்ட வீட்டுக்கு இரண்டகம், ஓடிப்போன மாகாண சபை உறுப்பினர் அநாகரிகம். தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் வாழ்க்கையை பெற்று தற்பொழுது ஓடிப்போய் கனடாவில் வதிய முன்னாள் நியமன பட்டியல் மாகாண சபை உறுப்பினர் அயூப் அஸ்மின் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சியொன்றின் தலைவரை இழிவுபடுத்தி கருத்தோட்டுள்ளார். மட்டக்களப்பில் மீன் வியாபாரியை பின்னால் இருந்து மோதிக்கொன்ற வாகனம். மட்டக்களப்பு கொழும்பு பிரதான வீதியின் மியான்குளம் பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஓட்டமாவடியைச் சேர்ந்த குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். இந்த விபத்தில் ஓட்டமாவடி ஒன்று ஹிதாபள்ளி வீதியைச் சேர்ந்த கல் வியாபாரி வரிசை முகமது ஹலீல் ரஹ்மான் என்பவரே உயிரிழந்திருக்கின்றார். கசிப்பு குடிக்க கம்பெனி கொடுக்க மறுத்த இளைஞன் மீது தாக்குதல். யாழ்ப்பாணம் தென்மராட்சி ஹெட்பெலி மதிப்பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக இளைஞர் ஒருவர் காயமடைந்து சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஹெட்பெலி மத்திய பகுதியிலுள்ள மைதானத்துக்கு அருகாமையில் பாலாவியிலிருந்து வந்த இருவர் கசிப்பு அருந்தியதாகவும் அந்த வழியில் சென்ற இளைஞரை கசிப்பு அருந்துவதற்கு அழைத்தபோது அவர் மறுத்ததினால் குறித்த இளைஞரை சரமாரியாக தாக்கியதாக, அதனால் அவர் காயமடைந்ததாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல் தெரிவிக்கின்றன. தயா கமகே ஹக்கீம் பதிலடி. அப்பட்டமான இனவாதிகள் ரணிலை சூழ்ந்துள்ளனர். ஐக்கிய கட்சி பலவீனமடைவதற்கு தயா கமகே போன்றவர்களின் தவறான செயற்பாடுகளே காரணம் என்று முன்னாள் அமைச்சரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் ரஃபாக்கீம் தெரிவித்துள்ளார். மீண்டும் வைரஸ் அச்சுறுத்தல் ஏற்பட்டாலும் இலங்கை அதனை எதிர்கொள்ளும் ரணில் விக்ரமசிங்கா. 2ஆம் நிலை வைரஸ் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள முடியும் என்று நம்பிக்கை உள்ளதாக இலங்கையின் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கா என்று ஊடகங்களுக்கு அளித்த சிவியில் இதனை அறிவித்துள்ளார். முச்சக்கரவண்டி சங்கத்தின் தலைவர் சுனில் ஏவர்தனவின் கொலை சம்பவம் தொடர்பில் எவரும் தப்பிக்க முடியாது. லீசிங் நிறுவன ஊழியர்களினால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் உயிரிழந்த இலங்கை சுயதொழில் தேசிய முச்சக்கரவண்டி சங்கத்தின் தலைவர் சுனில் ஏவர்தனவின் இறுதிக்கிரியை இன்று இடம்பெற்றுள்ளது. அரசுக்கு ஆதரவு வழங்க தயார் சுமந்திரன். தமிழ் மக்களின் நீண்டகால இனப்பிரச்சினை தீர்ப்பதற்கும் அவர்களின் அடிப்படை அபிலாசைகளை ஒன்றடக்கும் வகையில் புதிய அரசியலமைப்பு கொண்டு வருவதற்கும் இந்த அரசாங்கம் தயாராக இருந்தால் அவர்களுக்கு ஆதரவு வழங்க தாம் தயாராக இருப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளர்கள் 10 பேர் வரை போட்டியிலிருந்து விலகிக்கொள்ள முஸ்தீபு. இவரை கண்டால் உடனடியாக அறிவிக்கவும். திருகோணமலை ரொட்டவா பகுதியினைச் சேர்ந்தவர் மனநிலை பாதிக்கப்பட்ட யுவதி வீட்டை விட்டு வெளியே சென்றுள்ளார். பெற்றோர்கள் தேடிய வண்ணம் இருப்பதனால் கண்டால் உடனடியாக அறிவிக்கவும். தொலைபேசி இலக்கம் 0770-0477-2. ஓட்டமாவடி வாகன விபத்தில் கல் வியாபாரி மரணம். மட்டக்களப்பு கொழும்பு பிரதான வீதியில் மியான்குளம் பிரதேசத்தில் இன்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற வாகன விபத்தில் ஓட்டமாவடியைச் சேர்ந்த குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தனஞ்சய பெருமுன மேற்கொண்டு வருகின்றார். இலங்கை திருநாட்டில் 43 முஸ்லீம் அடிப்படைவாத அமைப்புகள் ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு சாட்சியம் வழங்கியிருக்கின்றார் ஞானத்தேரர். மஸ்கலிய மோட்டார் சைக்கிள் விபத்தில் 22 வயது இளைஞன் மரணம். மஸ்கலிய போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஹார்ட்மோர் தோட்ட வீதியில் மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். விபத்தில் உயிரிழந்தவர் ஹொயின்லேன் தோட்டத்தின் பிரவுன்ஸ்விக் தோட்டத்தில் வசிக்கும் 22 வயதுடைய ராஜ்குமார் சுமன் என்பவரை உயிரிழந்திருக்கின்றார். குறித்த விபத்தில் பலத்த காயமடைந்த இளைஞரை இடுக்கியோ ஆதரவு வைத்தியசாலைக்கு மேலதிக சிகிச்சைக்காக கொண்டு சென்ற போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். அத்துடன் இந்த விபத்து குறித்து மஸ்கலிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
விமான நிலையத்தை முற்கூட்டியே திறக்க முஸ்தீபு. ஆகஸ்ட் மாதம் முதலாம் திகதிக்கு முன்பாகவே விமான நிலையத்தை திறப்பது குறித்து ஆராயப்பட்டு வருவதாக தெரிவிக்கின்றார் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கா. வெளிநாடுகளில் முடங்கியிருக்கும் இலங்கையரை நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கைகள் முழுமை பெற்றதும் விமான நிலையத்தை திறப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்போவதாக பிரசன்ன ரணதுங்கா அறிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்க தயார் சஜித் பிரேமதாசா. எதிர்வரும் ஆகஸ்ட் 5 திகதிக்கு பின்னர் ஸ்ரீஹோதாவில் அமைந்துள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பொறுப்பை தாம் ஏற்றுக்கொள்வதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா இன்று அறிவித்துள்ளார். நாட்டில் மீண்டும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு உயிரூட்ட முயற்சி தர ரணில் மைத்ரி அரசாங்கம் பிரசன்ன ரணதுங்க குற்றச்சாட்டு. மொட்டு சின்னத்தின் போர்வையில் நாடாளுமன்றத்துக்குள் வர துடைக்கும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவின் அடுத்த பாய்ச்சல் என்ன என்பது குறித்து கூட்டிய கவனத்துடன் இருப்பதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க அறிவித்துள்ளார். கொழும்பு மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. நீர் வெட்டு. கொழும்பின் சில பகுதிகள் இன்று காலை 9 தொடக்கம் 3 வரை கிட்டத்தட்ட 15 மணித்தியாலயங்கள் நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் கொழும்பு 2, 3, 7, 8 மற்றும் 10 ஆகிய பகுதிகள் காலை 9 தொடக்க நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் தேர்தல் ஒத்திகை சுமூகமான முறையில் நடைபெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட வாக்காளர்களை கொண்ட தேர்தல் முன்னாய்த்த ஒத்திகை தற்போது இடம்பெற்று வருகின்றது. சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி எவ்வாறு எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வது எப்படி என்பதை ஆராய்வதற்காக குறித்த தேர்தல் ஒத்திகை இடம்பெற்றுள்ளது. மட்டக்களப்பில் தேர்தல் ஒத்திகை வெற்றி அரசாங்க அதிபர். மட்டக்களப்பில் தேர்தல் ஒத்திகை வெற்றியளித்துள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரியுமான திருமதி கலாமதி பத்மராஜா அறிவித்துள்ளார். எம்மை வெற்றி பெற செய்து என்னை பிரதமர் ஆக்குங்கள் சஜித் பிரேமதாசா வேண்டுகோள். ஜனாதிபதி ஒரு பக்கமும் பிரதமர் இன்னும் ஒரு பக்கமும் இருப்பது பிரச்சனை இல்லை. எனவே தனக்கு பயமில்லாமல் வாக்களித்து தன்னை பிரதமராக்கும்படி ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா கோரிக்கை வைத்திருக்கின்றார். குத்தகை நிறுவனங்களை தடை செய்யுங்கள், அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் சுரேன் ராகவன். நாடளாவிய ரீதியில் இயங்கும் சட்டபூர்வமற்ற குத்தகை நிறுவனங்களை தடை செய்ய அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வடக்கின் முன்னாள் ஆளுநர் சுரேன் ராகவன் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். இந்த அரசாங்கத்துக்கு 3/2 பெரும்பான்மை ஆதரவு வழங்க தயாராக இருக்கின்றோம் சுமந்திரன். புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கும் இந்த அரசாங்கத்துக்கு 3/2 பெரும்பான்மை ஆதரவு வழங்க தயாராக இருக்கின்றோம். கிளிநொச்சி பரந்தனில் இராணுவம் போலீசார் குவிக்கப்பட்டதனால் பதற்றம். பரந்தன் முல்லைத்தீவு வீதியில் வெடிப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டு பாதுகாப்பு செயலிழக்கம் செய்யப்பட்டுள்ளது. பரந்தன் முல்லைத்தீவு வீதியில் உள்ள இராணுவ முகாம் அருகில் சந்தேகத்துக்கு இடமான முறையில் பொதியொன்று காணப்படுவதாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் இது தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டதோடு குறித்த பகுதியில் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. நன்றி. மீண்டும் இன்னுமொரு இலங்கை பற்றிய பிரதான செய்தியில் உங்களை சந்திப்போம்.